வணக்கம் நேர்களே சிலர் சொல்லுவார்கள் எனக்கு யாருமே உதவி செய்வதில்லை எந்த புதிய கருத்தையும் எனக்கு எடுத்துச் சொல்வதில்லை எனவே நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது என்று ஆதங்கப்படுவார்கள் வெற்றி படிக்கட்டை அடைய வேண்டும் வெற்றி கொடியை நாம் நாட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே முயற்சி செய்து திறனை வளர்த்து வெற்றி பெற வேண்டும் ஒன்றை திரும்ப திரும்ப நாம் சொல்லி அதன் மூலம் சக்தியை பெற வேண்டும் உதாரணமாக இரவில் நாம் படுக்கப் போகின்றோம் காலையில் அதிக பணி இருக்கும் அந்த பணியை செய்து முடித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றிருந்தால் இரவு தூங்கப் போவதற்கு முன்பு சிறிய அட்டை ஒன்றை எடுத்து அதில் வெற்றி நிச்சயம் என்று எழுதி வைத்துக்கொண்டு அந்த வெற்றியும் நூறு சதவீதம் எனக்கே என்று சொல்லி அந்த அட்டையில் எழுதி வைத்துக்கொண்டு நாம் படுக்கப் போகின்ற பொழுது அதை மூன்று முறை மனதில் நிறுத்தி படிக்க வேண்டும் வெற்றி நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நூறு சதவீதம் எனக்கே வெற்றி என்று நீங்கள் படுக்க போகும் பொழுது மூன்று முறை நீங்கள் கொண்டு படுங்கள் காலையில் எழுந்தவுடன் அதே வாசகத்தை மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு வெற்றி வீரராக எழுந்து விட்டீர்கள் உடனே உங்கள் மனசாட்சி சொல்லுகிறது வெற்றி நிச்சயம் உனக்கு என்று நீ மனதில் நிறுத்தி வைத்திருக்கின்றாய் எனவே அதற்குரிய பணியை நீ துவங்கு என்று காலையிலே வேக வேகமாக காலை கடன்களை முடித்துவிட்டு பணியில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுவான் அவன் ஈடுபடுத்தி கொண்ட நேரத்தில் சின்ன ஒரு சோர்வு வந்தாலும் வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் நமக்கு வெற்றி எனவே நாம் தொடர்ந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமது ஆழ்மனம் நமக்கு தரும் சிறிய அட்டை தானே வெற்றி நிச்சயம் என்று எழுதி வைத்துவிட்டால் வெற்றி நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் கேட்கலாம் ஆனால் நமது மனது அல்லது நமது ஆழ்மனம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டால் அல்லது பதிவு செய்து கொண்டால் அதன்படிதான் நாம் நடப்போம் நம்மை வழிநடத்துவது நமது ஆழ்மனம்தான் அதை செய் இதை செய்யாதே இதை செய் அதை செய்யாதே என்று சொல்லுகின்ற ஆற்றல் நம் ஆழ்மனத்திற்கு உண்டு எனவே வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் உங்கள் உணர்வு உங்கள் செயல்பாடு உங்கள் சிந்தனை எல்லாமே வெற்றி என்ற ஒரு சொல்லில் அடங்கிவிடும் எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எவரும் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம் எவரும் நமக்கு உதவி செய்ய வேண்டாம் நம் ஆழ்மனமே வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் வெற்றி படிக்கட்டுகளை நாம் தாண்டி வெற்றி கொடியையும் நாட்டலாம் வெற்றி கொடியை நாம் நாட்டினால் இந்த நாட்டிற்கு இந்த உலகத்திற்கு ஒரு நல்லவனை நல்ல சாதனையாளனை தருகின்ற ஒரு உலகமாக அது மாறிவிடுகிறது எனவே வெற்றி படிக்கட்டில் தினமும் நாம் ஏறி வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்று சொல்லி தினம்தோறும் உங்களை காலையில் சந்திப்பேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்